நடிகர் கமல்ஹாசன் மணிரத்னத்தோட கூட்டணியில் 30 ஆண்டுகளுக்கு அப்புறமா உருவாயிட்டு இருக்க படம் தாங்க தக்லைஃப். இந்த படத்தோட ஷூட்டிங்கை பார்த்தீங்கன்னா சென்னை, ஹைதராபாத் உள்ளிட்ட பல இடங்களில் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ படத்தோட ஒட்டுமொத்த ஷூட்டிங்குமே முடிஞ்சிடுச்சு. படத்தில் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, அபிராமி, நாசர், வையாபுரிலாம் லீட் கேரக்டர்களில் நடிச்சிருக்க நிலையில் படத்தில் கமல்ஹாசனுக்கு வளர்ப்பு மகனாக சிம்பு நடிச்சிருக்காருன்ட்டு சொல்லப்படுது. சிம்புவுக்கு ஜோடியாக தான் த்ரிஷா நடிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டும் சொல்லப்படுது. தக்லைஃப் படத்தில் கமல்ஹாசனுக்கு ஜோடி இல்லைன்ட்டும் சொல்கிறாங்க. இந்நிலையில் இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஒட்டு மொத்தமாக முடிஞ்சிடுச்சு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னதாக படத்தோட டப்பிங் பணிகளில் கமல், சிம்புலாம் வேலை செஞ்சதை நம்ம பார்த்துருப்போம். படம் அடுத்த வருஷம் கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆக இருப்பதாக சொல்லப்படுது. இதுக்கிடையில் இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் மட்டும் இப்போ 149.7 கோடி ரூபாய்க்கு கைமாறி இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. படத்தோட ரிலீஸ் பற்றின அறிவிப்புக்கு முன்னாடியே இந்த படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் மிகப்பெரிய அளவில் விலை போகி இருக்குது. இதனால் படக்குழுவினர் ரொம்பவே உற்சாகத்தில் இருக்காங்க. படத்தை மணிரத்னம், கமல்ஹாசன் மற்றும் உதயநிதி தான் சேர்ந்து தயாரிச்சிருக்க நிலையில் இந்த படம் மிகப்பெரிய மாஸ் வெற்றியை கொடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். முன்னதாக மணிரத்னத்தோட இயக்கத்தில் பொன்னியின் செல்வன், பொன்னியின் செல்வன் 2 அடுத்தடுத்த படங்கள் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பையும் வசூலையும் கொடுத்துச்சு. இந்நிலையில் அவரோட அடுத்த படைப்பான தக்லைஃப் படமும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்புக்கு ஆளாகி இருக்குது. முன்னதாக மணிரத்னம் மற்றும் கமல்ஹாசன் கூட்டணியில் ரிலீஸ் ஆன நாயகன் படம் மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டராகவே அமைஞ்சுது. இந்த படத்தில் கமல் ரசிகர்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துட்ருக்காங்களோ அதே அளவுக்கு, அதை விட அதிகமாகவே சிம்பு ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அதனால் படம் ரிலீஸ் ஆனோடனே கமல் ஃபேன்ஸ் கூட்டம் இருக்கோ இல்லையோ, சிம்பு ஃபேன்ஸ் படத்தை தெரிக்க விட போகிறாங்க. தக்லைஃப் படம் எந்த மாதிரியான தாக்கத்தை ரசிகர்கள்கிட்ட ஏற்படுத்தும்ன்ட்டு தெரிஞ்சுக்க ரசிகர்கள் மட்டும் இல்லை, விமர்சகர்களும் மரண வெயிட்டிங்கில் இருக்காங்க. நடிகர் கமல்ஹாசன் சினிமாவில் என்ட்ரியாகி 65 ஆண்டுகளை நிறைவு பண்ணியிருக்காரு. இதை தக்லைஃப் படக்குழுவினர் சமீபத்தில் கொண்டாடியும் மகிழ்ந்தாங்க. 233 படங்களில் நாயகனாக நடிச்சிருக்க நடிகர் கமல்ஹாசன் அடுத்ததாக அன்பறிவு கூட்டணியில் தன்னோட 234வது படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு.